மனிதனுடைய அழிவு என்னன்னா அவனுடைய அகந்தை. அகந்தை வேதாகம சொல்கிறது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:13 வாசிக்கும் போது கேட்டுக்கு போகிற வழி விசாலமானது. பாவத்துக்கு ஏதுவாக போகிற வழி மிக மிக விசாலம். அதுல எல்லாரும் போவார்கள். விபச்சார பாவம், வேசித்தனத்தின் பாவம், குடிப்பழக்கத்தின் பாவம், இப்படி அநேக பாவத்திலே போய் சிக்கிக் கொள்வார்கள். 1 தசலோனிக்கர்ல நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 5:3 சமாதானமும் சவிக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கற்போதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அழிவு சடுதியாய் அவர்கள் மேலே வரும். யார் மேலே? அகந்தை உள்ளவர்கள் மேலே, மனம் திரும்பாதவன் மேலே, பாவி மேலே, அக்கிரமக்காரன் மேலே, அநியாயக்காரன் மேலே அழிவு சடிதியாய் வரும். ஆண்டவரே நீ ஏற்றுக்கொண்டால் உன்னுடைய அழிவுல இருந்து நீ என்ன செய்யலாம்? வெளியே வரலாம். பாவத்திலிருந்து வரலாம், அநியாயத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து நீ மீண்டு வருவதற்கு ஒரே ஒன்று, உன் அழிவிலிருந்து வெளியே வருவதற்கு ஒன்றே ஒன்று, அது இயேசு ஒருவர் மாத்திரம்தான். ஆமென்.